லிசனர்ஸ், வெல்கம் டு உள்ளொலி. எப்படா இந்த லாக்டவுன் முடியும், இவ்வளோ நாள் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் உடனே ஒரே நாள் பண்ண போறேன்னு நினச்சிட்டு இருக்க நிறைய பேர்கள் ஒருத்தங்களா நீங்க. அப்போ உங்களுக்கானதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், ஜிம் அடிக்ஸ் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ண எல்லா எக்ஸசைஸும் ஒன்றா சேர்த்து வச்சு எப்படி பண்ணலாம்னு இருப்பாங்க. செகண்ட், ஃபுட்டிஸ் எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ், எவ்வளோ டிஷ்ஷஸ், அதுவும் நம்ம பிரியாணி லவர்ஸ் எப்படா ஹோட்டல் தொடக்கும் போய் ஒரு புடி பிடிக்கலாம்னு இருப்பாங்க. அடுத்து எக்ஸ்ப்ளோரர்ஸ், இந்த வெக்கேஷனுக்கு ஒவ்வொரு ஊராக போய் சுற்றி பார்க்கணும்னு இருந்தவங்க இந்த கொரோனால எல்லா பிளானும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் இந்தியா தாண்ட முடியாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்தியாக்குள்ளேயாவது எங்கேயாவது போயிடணும்னு இருப்பாங்க. ஃபோர்த், நம்ம ஷாப்பிங் ஃப்ரீக்ஸ் ஷாப்பிங் போய் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கிடணும். மேக்கப், ட்ரெஸ், ஸ்லிப்பர்ஸ், எல்லா ஆக்சசரிஸும் வாங்கி குமிச்சு வச்சிடணும்னு இருப்பாங்க. ஃபிஃப்த், ஃபோட்டோகிராஃபர்ஸ் இவ்வளோ நாளாக இன்ஸ்டான் பிளாக் பேஜஸில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மரம், பூச்சி, மேகம்னு நேச்சுரல் சீனரிங்கிற பேரில் கவர் பண்ணிட்டு அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அட்லீஸ்ட் மெரினா பீச்சுக்காவது போய் ஃபோட்டோ எடுத்துடணும், அப்லோட் பண்ணணும் இருப்பாங்க. அடுத்து மூவி லவர்ஸ், நமக்கு பிடிச்ச ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆகிடும், வார வாரம் ஒரு படம் போய் கண்டிப்பாக பார்க்கணும்னு காத்துட்டு இருப்பாங்க. செவன்த், த லக்கி பீப்புள் வாண்டரர்ஸ் டெஸ்டினேஷன் இல்லாத ஜேர்னி பல பேரோட கனவாக இருக்கு. இந்த வாழ்க்கையை நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இப்போ வெறும் வாண்டர்லெஸ்னு போஸ்டும் ஸ்டேட்டஸும் தான் போட முடியுது. ஸோ எப்படி அந்த லாக்டவுன்லாம் முடியும், திரும்ப நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. எய்த், த அவுட்டோர் பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட், கபடி, பேட்மிண்டன் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டு பக்கத்தில் எப்படியாவது ஒரு காலி கிரவுண்டாவது கண்டுபிடிச்சி திரும்பி விளையாடணும்னு இருப்பாங்க. நைன்த், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸ் மூணு மாசமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம இருந்தவங்க இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணணும்னு இருப்பாங்க. டென்த், ஒர்க்ஹாலிக்ஸ் விட்ட ப்ரொடக்டிவிட்டியில் ஓவர் டைம் பார்த்தாவது எப்படியாவது அச்சீவ் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு இருப்பாங்க. இந்த மாதிரி லாக்டவுன் முடிஞ்சதும் இதெல்லாம் பண்ணிடணும்னு நிறைய ஆசைகளோட இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு காசு தான். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சும் சிலர் அதை ஏற்றுக்கிற மறுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை லாக்டவுன் முடிஞ்ச உடனே பழைய மாதிரி இருக்க போறதில்லைங்கிறது தான். அட்லீஸ்ட் இந்த இயர் எண்டு வரைக்குமாவது கொரோனாக்கு முன்னாடி இருந்த மாதிரி வாழ்க்கை இருக்காது. ஒரு தொற்று எவ்வளோ மோசமாகலாங்கிறதுக்கு முன்னுதாரணமாக நம்ம சில நாடுகளை பார்க்குறோம். அதே போல ஊரடங்குக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சைனாவை எடுத்துக்கலாம். அங்கே இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச பிறகும் கூட சில கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணுறது கட்டாயமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்லி மாஸ்க் வேர் பண்ணும், அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாகவே ஆகிடுச்சு. வெளியே போகும்போது சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கிறது ரொம்ப கட்டாயமாக இருக்கு. ஒரு பொருள் வாங்கும்போது குறிப்பிட்ட அளவுக்கு இடைவெளி விட்டு லைன்லைன்னு வாங்கப்படுது. இன்ஃபேக்ட் அதுக்காக சில தடுப்பு விதிகள் கூட போடப்பட்டிருக்கு. ரெஸ்டாரண்ட்குள்ளே போகும்போது சானிடைசர் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. எந்த இடத்துக்கு உள்ள போகணும்னாலும் ஸ்கூல் உட்பட டெம்பரேச்சர் செக் பண்ணிட்ட பிறகு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்கூலில் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு மீட்டர் அளவுக்கான ஹேட்டை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே தயார் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் நம்ம ஊர்லேயும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி தான் இருக்க போதுன்னு இல்லை, முழு ஊரடங்கு முடிஞ்ச பிறகும் லைஃப் எப்படி இருந்தாலும் அதை எந்தவித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அக்செப்ட். எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் ஒரு சேஞ்சுன்னு ஒன்று வரும்போது, இந்த சேஞ்ச் நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எப்படா நடக்கணும்னு காத்துட்டு இருந்த சேஞ்சாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒருவேளை இது கட்டாயப்படுத்தப்பட்ட மாற்றமாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கொஞ்சம் கடினமானது தான். ஸோ ஒரு மாற்றம் நடக்கும்போது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அதை ஏற்றுக்கிறது, இன்னொன்று அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கொரோனாக்கு முன்னாடி எவ்வளோ வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினைப்போம். அப்போது ஒரு சேஞ்ச் நடந்த பிறகு நம்ம அதை ஏற்றுக்காமல் நம்ம மனசு அதை கடந்து போகாமல் அங்கேயே ஸ்டக்காக இருந்தோம்னா தூக்கமின்மை, தனியாக இருக்க மாதிரியான உணர்வு, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், பதட்டமாக காணப்படுறது, சோகமாக ஸ்ட்ரெஸ்டாலாம் இருப்போம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த மாற்றம் தான் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கா, இல்லை இந்த மாற்றத்துக்கு மாறமாக இருக்கக்கூடிய மனம் காரணமாக இருக்கான்னு. இதுக்கான பதில், இந்த மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மனம் தான் காரணமாக இருக்குது. ஒரு சேஞ்ச் நடக்கும்போது நம்மளை அதை பாதிக்காமல் இருக்கணும்னா அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் அதை அக்செப்ட் பண்ணுறதா தான் இருக்க முடியும். அடுத்து என்ன நல்லது இருக்குன்னு பாருங்கள். எப்படா லாக்டவுன் பீரியட் முடியும்னு இருந்தோம், இப்போ லாக்டவுனும் முடிய போகுது. அதே போல் லாக்டவுனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய நாட்களும் சீக்கிரம் முடியும்னு நம்புங்க. இது நமக்கு புதுசு இல்லை. காலரா, நிப்பா வைரஸ் பிளேக் இது மாதிரியான தொற்று நோய்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதை கடந்தும் வந்திருக்கும். அதே போல் இதுவும் கடந்து போகும்னு நம்புங்க. இந்த மாதிரி தொற்று நோய்களுக்கு அப்புறம் ஒரு புது சமூகம் படைக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போலியோ இல்லாத சமூகம். ஸோ ஒவ்வொரு பேண்டமிக்குமே நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. ஒரு கம்யூனிட்டியாக அதை லேர்ன் பண்ணுறோம், அதுலேருந்து இவால்வும் ஆகிறோம். ஒரு பஸ்ஸையோ ட்ரெயினையோ யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த இரும்பு கம்பியை பிடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கே போகிறோம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு எத்தனை பேர் கை கழுவுன்னு யோசிச்சிருப்போம். இதனால் இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் கூட ஆயிருக்கலாம், ஆனால் அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் இனிமேல் யோசிப்போம். கொரோனா நமக்கு நம்மளையும் நம்ம சுற்றத்தையும் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும், ஹைஜீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாமே பாசிட்டிவாகவே பாருங்கள். இவ்வளோ நாளாக வீட்டிலே இருந்தோம், இப்போது லாக்டவுன் முடிஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வரும், அது எவ்வளோ பெரிய முன்னேற்றம். எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதுக்காக தான் நம்புங்க. இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு டென்ஷனும் பதட்டமும் கம்மியாக இருக்கு. லாக்டவுன் முடிஞ்ச உடனே நம்ம லைஃப் நார்மலுக்கு வருது நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டேஸ்லையும் நமக்கு பிடிச்சது என்ன பண்ணலாம்னு பாருங்கள். சரி, மாலுக்கு போக முடியல, என்ன சொந்த ஊருக்கு போக முடியும், இவனால் பார்க்காம வந்து ஃபேமிலியை பார்க்க முடியும். ஸோ எல்லாமே நம்ம திங்கிங்கில் தான் இருக்குது.
லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்த ஃபேமிலியை விட்டுட்டு பிஸியான லைஃப்குள்ள மூழ்கிடுவானா. இதுக்கப்புறமும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் அலாட் பண்றது ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். இந்த மாதிரியான தொற்று நோய்களா இருக்கட்டும், இயற்கை பேரிடர்களா இருக்கட்டும், சமூகம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், இதுல இருந்து ஒன்னும் மீண்டு வர்றதுக்கு அன்பும் மனிதம் ஒன்றே தீர்வாகும்.